அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பழமையான வசிய முறைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அதே சமயத்தில் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது இந்த வசிய முறையை கையாளக்கூடிய நபர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் ரொம்ப நல்லது எப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கணவன் மனைவியிடையே இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த பூண்டு வசியத்தை தயிர் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் லவ்வர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருதுன்னா கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது அவங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அவர்களுடைய திருமணம் அவருடைய காதல் திருமணத்தில் முடியதற்கும் இந்த வசிய முறை ரொம்ப பலன் தரும் ஒரு முறையாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த வசிய முறை நீங்கள் பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டேஸில் எப்போ நாள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ரெண்டே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அது நாட்டு பூண்டா இருந்தாலும் சரி என்ன பூண்டா இருந்தாலும் சரி அதனுடைய தோலை உரிச்சிடணும் நீங்கள் தோலை உரிச்சுட்டு சின்னதாக பால் பென் பென் ஸ்கெட்ச் பென் மார்க்கர் மார்கர் பால் இரண்டு பல் பூண்டில் ஒரு பல் பூண்டில் உங்கள் பேர் எழுதும் இன்னொரு பல் பூண்டில் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரும் எழுதுங்க போதும் அவங்க பேர் எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதணும் ஒரு குண்டு ஊசியோ தையல் ஊசியோ எடுத்துக்கோங்க பயன்படுத்தாத ஊசியாக இருக்கணும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணோம் இது வந்து காலையில் கொ குளிச்சுட்டு முளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்வேண்ணா எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பட் நம்ம சுத்தமாக இருக்கும்போது காலை நேரத்தில் மனது ஒருநிலைப்பட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது இந்த மாதிரியான வசூலர்கள் கையாளும் போது நிச்சயமாக அதற்குண்டான பலனே வேறு மாதிரியாக கிடைக்கும் ஆகையால் காலையிலே பண்ணி முடிச்சுறதே பெட்டரு பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி காலையில் முடியாதவங்க மத்தியானம் பண்ணலாம் சாயங்காலம் பண்ணலாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டுனே பண்ணலாமா வேணாமான்னு டவுட் இருந்தால் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க குறிப்பிட்ட இடங்கிற குறிப்பிட்ட இடம்னு கிடையாது ஆனால் வெறும் தரையில் நின்னோ உக்காந்தோ பண்ணாதீங்க ஏதாவது சேர்மலையோ அல்லது பாய் மாதிரி போட்டோ உக்காந்தே பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும் இப்போது ரெண்டு பல் பூண்டுலேயும் பேர் எதையாச்சு ஊசியாக வலது கையில் பிடிச்சிக்கோங்க பூண்டை இடத்துக்கையில் பிடிச்சிக்கோங்க ஊசியை ஜாகிரதையாக பிடிங்க கையில் குத்துறாமல் பார்த்துக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்கற மந்திரத்தை நீங்கள் எண்ணிக்கை பார்க்காமல் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் எண்ணிக்கை பார்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி முடித்தப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பேர் எழுதியிருக்கிற பூண்டை அந்த ஊசிக்குள்ளே சொருகுங்க நடுபாகம் வரைக்கும் கொண்டு வாங்க இரண்டாவது பூண்டு உங்கள் நீங்கள் விரும்புகிறோடைய பேரோட அந்த பூண்டை ஊசிக்குள்ளே சொருகி நடுபாகத்தில் கொண்டு வந்து ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் இதை எங்கேயாவது ஒரு கால்படாத இடமாக பார்த்து புதைச்சிருங்க அல்லது ஓரத்தண்ணியில் போட்டுருங்க மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரம் பழமையான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் மோகனம் பெயர் மம சம்மோகனம் மோகனம் கிளீம் ஃபட் மிக மிக சக்தி வாய்ந்தது தவறான வரையில் பயன்படுத்த வேண்டாம் வசியம் ஆயிடுவாங்க அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக மாற வேண்டியிருக்கும் ஆகியால் அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைனா பயன்படுத்தாதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசியம் இருக்குது வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு ஸ்ட்ராங்கான பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்